Hi, I am Sobstik from SRT Study Circle Group, PGTRB Kalvi Olavial Education Methodology, PGTRB Psychology, Unit 3 History and Culture of Tamil Nadu. அதில் இது 43வது வீடியோ. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு, வேலு நாச்சியார் அதான் பார்க்க போகிறோம். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். ஸோ ராமநாதபுரத்தினுடைய அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண்ணாக வேலு நாச்சியார் பிறந்தார். மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. அரச குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில்வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். ஸோ ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இதெல்லாமே வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரியும். தனது 16வது வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுத்தார். ஸோ 16வது வயதில் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற பெண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. ஸோ வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொள்கிறார். 1772 ஆட்காட்டு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கினார். ஸோ 1772 ஆங்கிலேயர்கள் வந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்குறாங்க. ஆட்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோரும் சேர்ந்து இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஸோ இந்த போரில் முத்துவடுகநாதர் அவர்கள் கொல்லப்படுறாங்க. இதனால் தன்னுடைய மகளோட வேலு நாச்சியார் அவர்கள் தப்பிச் சென்று கோபால நாயக்கரனுடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சி அப்படின்ற ஊரில் 8 ஆண்டுகள் வாழ்கிறாங்க. ஸோ கோபால நாயக்கர், திண்டுக்கல், விருப்பாட்சி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். ஸோ வேலு நாச்சியார், கோபால நாயக்கர், ஹைதர் அலி இந்த கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டாங்க. வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய், அதாவது இராணுவ தலைவர் தண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலற்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். ஸோ வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. யார்னா தளவாய், அதாவது தளவாய்னா இராணுவ தலைவர்னு பேர், தளவாய்னா இராணுவ தலைவர் தாண்டவராயனார் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. 5000 காலற்படையும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். ஸோ திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையத்துக்கிட்ட சொல்லி வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார் ஹைதர் அலி. வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். ஸோ கோபால நாயக்கர், ஹைதர் அலி இந்த இராணுவ உதவியோடு சேர்ந்து சிவகங்கையை வேலு நாச்சியார் அவர்கள் கைப்பற்றினாங்க. மருது சகோதரர்களின் உதவினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கு உரித்தானதாகும். ஸோ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது முதல் பெண் அரசி யார் அப்படின்னு கேட்டாக்க வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். ஸோ வேலு நாச்சியாரினுடைய நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி உடையாள் அப்படின்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தியிருக்கிறாங்க. உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். ஸோ உடையாள் அப்படின்றது வந்து குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணினுடைய பெயர் தான் உடையாள். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். ஸோ குயிலி வந்து தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு 1780 பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் அப்படி அனைத்து தளவாடங்களையும் அளித்தார் குயிலி. விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர், கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில், திண்டுக்கல் கூட்டமைப்பு, திண்டுக்கல் லீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கோபால நாயக்கர் தலைவராக கொண்டு இருந்தது. மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். ஸோ மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியினுடைய பூஜை நாயக்கர் இவங்களாம் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்தாங்க. கோபால நாயக்கர் அதுக்கு வந்து தலைவராக இருந்திருக்கிறாரு. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார்.
ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். ஸோ 1801 பிரிட்டிஷ் படையால் வெற்றி கொள்ளப்படுறாரு கோபால் நாயக்கர். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம், 1790-1799. தனது தந்தையாரான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் இறப்புக்கு பின் பாஞ்சாலங்குறிஞ்சின் பாளையக்காரராக தனது 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். ஸோ 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பாஞ்சாலங்குறிஞ்சியினுடைய பாளையக்காரராக பொறுப்பேற்கிறாரு. கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினர். எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தின. 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆட்காட்டு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாபிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது. இவ்வாறு பாஞ்சாலங்குறிஞ்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது. ஸோ பாஞ்சாலங்குறிஞ்சியில் வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது. அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்தது. ஆட்சியர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படையானது. ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல், கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 வாக்கில் 3310 பகோடாக்களாக இருந்தது. இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப முனைந்தபோது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்க மறுத்தது. 1798 August 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலும் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். இறுதியாக 1798 September 19 அன்று அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார். ஸோ 1798 September 19 அன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறார் கட்டபொம்மன். ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியருடன் தப்பிச் செல்ல முயன்றார். ஸோ கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் உடனடியாக ஊமைத்துறை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ கட்டபொம்மனை ஊமைத்துறை அவங்க ஆட்களோடு வந்து கோட்டையிலிருந்து தப்ப உதவுறாரு. அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுறாரு. அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல். பாஞ்சாலங்குறிஞ்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். அக்குழு வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. இதற்கிடையே சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளை உத்தரவிட்டார். குழுவின் முன்பாக 1798 December 15 அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிவு செய்தது. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக SR லூசிங்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார். கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் 1050 பக்கோடாக்கள் நீங்களாக பெற நிலுவைத் தொகையினை செலுத்தியிருந்தார். கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும் இதற்கிடையே திண்டுக்கலின் கோபால் நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியர் ஏற்படுத்தினர். ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா சிவகங்கை மருதுபாண்டியர். அதனுடைய தலைவராக மருதுபாண்டியர் செயல்பட்டார். திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இக்கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது. மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முயன்றார். ஆனால் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தார்கள். கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார். ஸோ கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயற்சி செஞ்சார். அவர் அதுக்கு மறுத்துட்டார். அதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினார். ஆனால் சிவகிரி பாளையத்தினர் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தனர். அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கிய படை நகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே கம்பெனியார் கருதினர். கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது. பாஞ்சாலங்குறிஞ்சி முற்றுகை. May 1799 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தலைமையேற்றார். ஸோ திருநெல்வேலியை நோக்கி படை போன்று ஆங்கிலேய படைகள், அதற்கு தலைமையேற்றவர் மேஜர் பானர்மேன். திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று 1799 September 1 அன்று வழங்கப்பட்டது. கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மேன் கோட்டையை தாக்கினார். பானர்மேன் September 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிஞ்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர்.
பானர்மேன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். கட்டபொம்மன் மறுத்தார். ஸோ பானர்மேன் பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் அப்படின்றவரை தூது அனுப்புகிறாரு, கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கிறாரு, ஆனால் கட்டபொம்மன் மறுத்துடுறாரு. கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்தார். அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைத்தார். கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார். ஸோ கல்லர்பட்டியில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியார் கைது செய்யப்படுறாரு. கல்லர்பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவசுப்பிரமணியார் கைது செய்யப்படுறாரு. கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர். எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகமிழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டார். ஸோ கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்படுறாரு. 1799 பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார். திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறு போற்றுதலுக்குரியவராக திகழ்ந்த பாஞ்சாலக்குறிஞ்சின் பாளையக்காரர் கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவுற்றது. ஸோ கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கயத்தாறு, கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்றன. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மருது சகோதரர்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு லைக் போட்டுவிடுங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்து தருவோம். நன்றி.